ஹாய் ஹலோ வியூவர்ஸ், ஹாய், ஐம் எ லிட்டில் ஸ்டார் ஆவினா சூப்பர் ஸ்டாருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வெள்ளி பொருட்கள் வந்து கருத்து போயிடுது இல்லைங்களா, அதை எப்படி வந்து வெண்மையாக்கலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், கருப்பாக இருக்குது கொலுசு ஒன்று, வெள்ளையாக ஒன்று இருக்குது. இதை எப்படி வெள்ளையாக்கப்பட்டதுன்றதை இப்போ நாங்கள் காட்ட போகிறோம். நீங்கள் பயப்படவே வேண்டாம், ரொம்ப சுலபமான விஷயந்தான். வீட்டில் கோல்கேட்டு பேஸ்ட் இருந்தாலும் சரி, பவுடர் இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிடலாம். பாருங்கள், கோல்கேட் பேஸ்ட்டு, அது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் ப்ரெஷ்ஷு வந்து பழைய ப்ரெஷ் இருக்கும், அந்த மாதிரி ப்ரெஷ் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள், பேஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் கொலுசு மேலே. அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விடுங்க, நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்படி தேய்க்கும்பொழுது அது உள்ளே இருக்கிற அழுக்கு அப்படியே வெளியே வரும் பாருங்கள், கலர் வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலரில் வரும். நல்லா தேய்க்கும் பொழுது கையை பிடிச்சி நல்ல ஆஷ் கலரில் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி நல்லா தேய்ச்சி விட்டு அழுக்கு எடுத்துட்டிங்கன்னா வெண்மையாக கிடச்சிடும் வெள்ளி சாமான்கள். இந்த மாதிரி வீட்டில் இருக்க எந்த வெள்ளி சாமான் இருந்தாலுமே கருத்து போயிருந்தாலும் பயப்பட வேண்டாம். கோல்கேட் பேஸ்ட்டோ பவுட்ரோ இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பேஸ்ட்டு இப்படி பண்ணலாம். பவுடராக இருந்தால் ஃபஸ்ட்டே நீங்கள் பவுடரால் நல்லா தேய்ச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள், அந்த தேய்க்கும் போது அழுக்கோட கலர் பாருங்கள், ஆஷ் கலரில் வருது பாருங்கள். இதெல்லாம் அழுக்கு, அந்த கொலுசில் இருக்கக்கூடிய அழுக்கு. திருப்பியும் தேய்ச்சிக்கோங்க, முன்பக்கம் தேய்ச்சி முடிச்ச பிறகு பின்பக்கம் நல்லா தேய்ங்க. நல்லா இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணி ஓரளவுக்கு கழுவி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு தண்ணி எடுக்க போகிறேன், எடுத்து கழுவ போகிறேன், கழுவி காட்ட போகிறேன். பாருங்கள் வெண்மையாக வந்துருச்சு பாருங்கள் கொலுசு நல்லா. இந்த தண்ணிக்கு அப்புறம் இன்னொரு தண்ணியிலையும் நம்ம அதை டிப் பண்ணி அதோடய அழுக்கை வந்து நீக்கிட்டு ஒரு துணியில் வச்சு நம்ம இந்த தண்ணியை தொடச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கருகருன்னு இருந்தது பாருங்கள், இப்போ எப்படி வெண்மையாகிடுச்சு பாருங்கள். ஈஸி, இது ரொம்ப பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இது ஈஸியும் கூட, பேஸ்ட் இருந்தால் போதும், கோல்கேட் பேஸ்ட் இருந்தால் போதும், சீக்கிரத்தில் ரெடி ஆகிடுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை முதல் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை தொட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நன்றி. பாருங்கள் கருப்பும் வெள்ளையுமான கொலுசை பார்த்தோம், இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லா வெள்ளையாக்கப்பட்டிருக்கு. பாருங்கள் இது ரொம்ப சுலபம், நீங்களும் இதை செய்து பயனடையுங்கள். நன்றி.